வணக்கம். என்னுடைய கேமிங் ரெக்கர்ஸ் யூடியூப் சேனல், அதனுடைய இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பார்க்குறது பில்லிங் கிளிக் பண்ணி வச்சுங்க. நீ பற்றி நம்ம மிச்சரிங்க அந்த கேம் தான் வந்து கேம் ப்ளே பண்ண போகிறோம். ஏற்கனவே இந்த கேம் வந்து இப்போ ரிவ்யூ வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ வந்து பார்க்கலாம், போய்ட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த வீடியோ பிடிக்கும். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு ரோபோட் இருக்குது. இந்த ரெண்டு ரோபோட்டில் ஒரு ரோபோட்டை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். கேம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம டீம்லாம் எப்படி எவன் எப்படி எப்படி வரப்போறான்றது தெரியல. இன்றைக்கி அடிச்சு சதுர ஒன்று ஒவ்வொருத்தனையும் மேட்ச் பற்றி ஸ்டார்ட் ஆக போகுது. டீம் ஏ டீம் பி, நம்மளது பார்த்திங்கன்னா டீம் ஏ டீம் பி ஆப்போசிட்டில் இருக்குது. டீம் பி அடிச்சு கூட ஒன்று ரெண்டு ரோபோட்டில் செலக்ட் பண்ண போகிறேன் கேக்குது. நம்ம இந்த ரோபோட்டே செலக்ட் பண்ணிடலாம். ஏன்னா இதுதான் பார்த்திங்கன்னா கன் கரெக்டாக போவோம், அது ஸ்லோ மோஷனில் போவோம். நான் என்ன பண்ணால் அதில் வந்து பறக்கிற ஆப்ஷன் இருக்குது. திடீர்னு எனிமி வந்து நம்ம அட்டாக் பண்ணாலும் நம்ம அப்படியே பறக்கலாம். அந்த ஆப்ஷன் அந்த ரோபோட்டில் இருக்குது. இந்த ரோபோட்டில் அந்த ஆப்ஷன் கிடையாது. இதில் வந்து ஸ்பீடாக போகிற அந்த ஆப்ஷன் தான் இருக்குது. அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதான் அந்தரா அந்தரா வாங்கிக்கிடா வாங்கிக்கிடா வாங்கிக்கிடாடா மிஸ் ஆகிறோம். நம்ம வரோம் நோரம் 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 விடா. ஆ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நேரம் பார்த்து சொதப்போன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கன்னை வந்து சொதை பிரித்து காலை வாரி விட்டு அடிச்சுட்டு அட்ரா 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 ஆனே முதல் கீழ் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டோம் ஒரு வழியாக. அடுத்து ஒருத்தன் அடுத்துருவன் ஆடாமல் அசையாமல் இல்லைனாடா ஏன்டா என் உயிரை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு மங்கு மங்குனு அடித்தாலும் அவன் கீழே இறங்கி வரான். கீழே இறங்கி போகிறான் போகிறான். ஓரண்டா ஓரண்டா வேகம் போகிறேன். ஏய் நில்றா நில்றா நில்றா, நம்மளால் கண்ணு லோட் ஆகி துளையுது. அப்போ அடுத்து ரெண்டாவது கிள்ளியும் பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக வெளுத்து விட்டோம். ரெண்டு கிளி தெரிஞ்சு எடுத்துருக்கோம். மூணாவது கிள்ளிக்காக நான் அட்டாக் பண்ணிட்டுருக்கேன். நம்ம ஆளுங்களும் பார்த்திங்கன்னா விடாமல் அட்டாக் பண்ணுறான். அவன் ஒழிஞ்சிடட்டான். செவ்வறு கடியில் பார்த்திங்கன்னா கரெக்டாக பையபுள்ள ஒழிஞ்சிருச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா குறி வைக்கிறேன். நில்லடி நில்லு, நீ எங்கடி ஓட ஓய் நோரா நான் கிட்ட 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 வந்தான். ஆ ஆ கரெக்டாக நேரம் அடியானா என்னடி வேணா என்னடி வேணா அடியடி. நேரம் பார்த்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கன்று வந்து லோடாகி தொலைஞ்சிருச்சு. வந்துடுச்சுட்டா இப்போ வரேன் இருடி. ஆடா மாசம் நில்றா 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 ஆட்ரா 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 நான் அடிச்சு ஆப்பாடியோ. அடுத்த கிள்ளிங் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்டினியூஸாக எடுத்து விட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏழு அவனுங்க இருக்கானுங்க, பியில் நாம் இருக்கோம், சீலி நம்ம ஆளுங்க தான் இருக்கானுங்க, மற்றும் டியில் பார்த்திங்கன்னா அவனுங்க தான் இருக்கானுங்க. விடக்கூடாதுரா விடக்கூடாது, அடித்தே ஆகணும் அடிச்சே ஆகணும், அடி போடு யாருக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அடிச்சு நொறுக்க ஆரம்பித்து விட்டோம். நம்மளது எல்லாருமே இருக்கானுங்க, அவனுங்களது வர ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ எங்கே நம்ம ஆளுங்க இருக்கானுங்க, எங்கே ஒருத்தனும் இங்கே எவனையும் காணும். எவனோ ஒருத்த மாதிரி நம்ம வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சைடில் நின்றுட்டு நான் கொஞ்சம் திரும்பி ஆகணும். திரும்பி அடி வந்து வரானுங்க. ஆஹா வண்டானா வண்டானா, இந்த ஏரியாவில் வந்துட்டானுங்க. இந்த ஏரியா என் கண்ட்ரோலில் இருக்கிற ஐயா வேண்டாம் அவன் என் ஏரியாக்குள்ளே வர முடியுமா கிட்ட வேணா. ஐயோ லோடாகுதே லோடாகுதே, சீக்கிரம் லோடாகி தொலையான் கழுதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவன் நோதி நேரான். அட்ரா 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 அவனை அட்ரா அவனை அட்ரா அவனை யாருக்கிட்டா என் ஏரியாடா இது, இந்த ஏரியாவில் வந்தால் சும்மா அடி மரணடி மங்காடி அடிதான். இப்போ நம்ம கண்ட்ரோல் தான் இருக்குது. அவங்க பார்த்தினா ஷீல்டு எடுத்துகிட்டு போய் சுற்றி நிற்கிறான். நீ ஷீல் எதாலும் சரி எதாக இருந்தாலும் சரி என்கிட்ட தப்பிக்க முடியாதா டார்சன் மூக்கா. கன்னு வேற லோடாக இனிது, நான் வேறு டைலாக் ஆஃபீஸ் நிற்கிறேன். இதுக்கு மேலே அடி அடி அடிச்சு காலி பண்ண வேண்டி தான். அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு பார்த்தீங்கன்னா நான் அட்டாக் பண்ணிட்டே இருக்கேன். பொடு 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 அப்படியா. அடுத்த கிள்ளிங் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டோம். வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேட்ச்சில் கில்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். இங்கே வந்து இருக்கான் அட்ரா. ஆ செவத்து பார்த்தீங்க ஓரணா 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 அவங்க பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். இன்னும் மூணு பேர் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்து எனிமிஸ் இருக்காங்க. நம்மளுங்க அப்படியே எல்லாருமே உயிரோட தான் இருக்காங்க. அட்ரா 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 அவனை போடு தக்காளி சோறு மூக்கா. நம்மளும் எல்லாருமே இருக்காங்க. ஏ என்னடா டான்ஸ் ஆடாமல் இல்லைடா அவனை ஓட விட்டடிங்கண்டா. இன்னும் எங்கே இன்னும் ரெண்டு பேரும் வந்து ஒளாத்திட்டு இருக்கானுங்க. அங்கே ஒருத்தர் இருக்கா, எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அங்கே ஒரு ரெட் கலர் வந்திருக்கு. ஏன்னா அடிங்கடா அடிங்கடா நம்மளுங்களாம் போயின்னு இருக்கானுங்க. நமக்கு கொஞ்சம் பவர் கேர்ஃபுல்லாக தரணும். ஏன்னா இந்த ரோபோட்டை பார்த்திங்கன்னா நம்மளை அடிச்சிட்டாங்கன்னா அடுத்து நம்ம வந்து அந்த ரோபோட்டை இறக்கிட்டு வருவோம். இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். அந்த ஒருத்தனை தேடி நான் வேகமாக போயிட்டுருக்கேன். அதுக்குள்ள அவனுக்கு அடிச்சிடுவானுங்களா நம்மளுங்க. அந்த டீமில் அவன் ஒரு ஒருத்தன் மட்டும் தான் இருக்கான். அட்ரா அட்ரா நானே அப்படி அவன் கதையை சொல்லிட்டு நான் இங்கேருந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கேன். அட்ரா 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 சிவர் பிள்ளை ஒழிஞ்சிட்டாடா ஒழிஞ்சிடாடா ஒழிஞ்சிடாடே. எவனாச்சும் அடி நாங்கள் வந்தீங்கன்னா நம்மளுங்க எல்லாம் இருக்கிறானுங்க. ஆனால் இங்கே அடிவும் மாட்டானுங்க ஒன்றும் மாட்டானுங்க. அவனை என்ன தான் பண்ணுறானுங்கன்னு எனக்கு தெரியல. இங்கேருந்து அட்ரா அட்ரா எப்போ அவங்க அதையும் பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. வேறு லெவல் வெறித்தனும் 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 வெற்றி. ஒரு வகையாக ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வெற்றியை பெற்று விட்டோம். வெற்றி பெற்று சாம்பியனாக நின்றுருக்கோம். செம்ம வேறு லெவல் மேட்ச்சு. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இன்னொரு மேட்சை வந்து ப்ளே பண்ணிடலாம். இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 8 கிலோ எடுத்திருக்கோம். சூப்பர் சூப்பர். அடுத்து இன்னொரு மேட்ச் இருக்குது, அதையும் வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும். இந்த கேம் வந்து இன்னும் டெவலப்பர் வெர்ஷன் தான் இருக்குது. ஃபுல் வெர்ஷன் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணால் செம்மையாக இருக்கும்.
இன்னும் டெவலப் பண்ணலாம் இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ல நிறைய கேம் வந்து சொல்கிறீங்க, கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்கிற கேம் எல்லாமே வந்து ப்ளே பண்ணுவேன், கொஞ்சம் பட் டைம் ஆகும், ஏன்னா நிறைய பேர் நீங்கள் சொல்லிடுறீங்க ஈஸியாக ப்ளே பண்ணுங்கள் பண்ணுங்கன்னு. நான் ஒரு ஒரு கேமாக வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணணும், ஸோ அது டைம் ஆகும். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற கேம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ளே பண்ணுவேன். ஏன்னா அதை வந்து அப்கிரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்குறேன், அப்கிரேட் பண்ணி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்கிரேட் பண்ணுறேன். ஏன்னா சேம் இருக்கிறத வச்சுட்டு போனால் கண்டிப்பாக வந்து உதவாங்க போக போக அடுத்தடுத்த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா இந்த இதை வச்சுட்டு நம்ம வந்து போக முடியாது. அந்த ரீசனுக்காக தான் பார்த்திங்கன்னா வந்து அப்கிரேட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுத்த மேட்ச் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தயாராகி விட்டோம். ஆப்பா ஆப்பா சீக்கிரம் இந்த மேட்ச் வந்து எவன் எப்படி வரப்போகிறான்றது நமக்கு தெரியவில்லை, களத்தில் இறங்கினால் மட்டுமே தெரியும். ரெடியாக உள்ளேன், சீக்கிரமாக களத்தில் இறங்கிவிட்டால் களத்தில் சந்திப்போம். என்னடா டைமிங் போயிட்டுருக்கு, இன்னும் எவனையும் வரமாட்டானுங்க. ஆ என்னடா பிளேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நான் எதிர்பார்க்கவில்லை. பிளேஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, இது வந்து நம்ம டீம் அது வந்து ஆப்போசிட் டீம் வீட்டுக்கு. நம்ம வந்து வழக்கம் போல் நம்மளுடைய எந்த ரோபோட்டையும் வந்து இறக்கிட்டோம்னு சொல்லி இறக்கிட்டேன். பிளேஸ் வர இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது வரைக்கும் நான் இந்த பிளேஸில் விளையாடலை, இப்போ தான் வந்திருக்கு, சரி ப்ளே பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் மூவ் ஆகிட்டு இருக்கேன். ஸ்பீடாக மூவ் பண்ணுறது வைப்போம், ஏன்னா அவனுக்கு விண்ணா வேகம் வரானுங்க. அந்த ரோபோட் கொஞ்சம் ஸ்பீடாக வரும், அந்த சின்ன சின்ன ரோபோட்டு, இந்த ரோபோட் அந்தளவுக்கு போகாது, ஸ்பீடாக வர மாட்டான். டேய் ஏன்னா நான் ஒருத்தன் வரேன்னு கூட கண்டுக்கலங்க, அவனுக்கு மட்டும் விட்டு ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க பைத்தியார பசங்க. அங்கே ஒருத்தன் இனிமே வந்துட்டுருக்கான், டேய் இங்கே வாங்க எந்த பக்கம் வாங்க, அடி அடி அடிங்கண்ணா, என்ன அடிக்கடாவான், ஆட்ரா 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 ஆட்ரா, அவனை கிட்ட ஓடிடாடா, என்னடா பறக்குறாடே இருறா, இந்த ரோபோட்டை சின்ன ஆட்டம் ஆட்டுறான், பறகுறான், ஓடி வரான் ஓடி வரான், ஐயோ சொல்ல முடியல சொல்ல முடியல, ஜம்பாய் ஜம்பாய் போகிற நிறைய குறைங்க பயில உரையவான் இல்லைடா, நின்று தொலை நின்று தொலை நின்று தொலை, ஆட்ரா 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 அடங்கால மறுபடியும் பறக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் அவன் உரையவன் நிற்க மாட்டான், பறக்குறான் ஓடுறான் குடி வரான் அடங்கா, இவன் எப்படான அடிக்கிறது அவனா என்ன அட்டக் பண்ண. ஆஹா என் கதையை பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டானுங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் அடி வாங்கி பார்க்குறேன் இந்த மேட்ச்சில். இந்த ரோபோட் கதை வந்து முடிஞ்சிச்சு, நம்ம வந்து அடுத்த ரோபோட்டை பார்த்தீங்கன்னா இப்போ களத்தில் இறக்கணும். நம்ம எத்தனை ரோபோட் வச்சுருக்கோமோ அத்தனை வந்து இறக்கணும் போல், எனக்கு தெரியாது, இப்போ தான் பார்க்குறேன். அடி தூள் யாருக்கிட்ட ஐயாகிட்டே மாதிரி அப்படின்னு சொல்லி இந்த ரோபோட்டை வச்சு அடிச்சிட்டேன். இது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது, இந்த ரோபோட் வந்து டக்கு டக்குன்னு ஓடுது, அதேமாதிரி இதில் பறக்கிற பவரும் இருக்குது. ஆஹா அதனால் அது மொத்த பேர் எளிமையாக இருக்கானுங்க, அடி அடியே சுற்று போட்டானுங்க சுற்று போட்டானுங்க, நம்மளாலும் யாரையும் காணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் கதை வந்து முடிஞ்சிருக்கு, அவனுங்க டீமில் ஒருத்தவங்க தான் முடிஞ்சிருக்கு. ஆஹா நம்ம டீமில் மொத்தம் இப்போ 22 பேர் தான், சரி தான் நம்ம டீமில் இந்த தடவை வந்திருக்கிறது எல்லாமே வந்து வீக்கான ஆளுங்க தான், அவனுங்க ஆப்போனு ஆப்போசிட் டீமில் பார்த்திங்கன்னா எல்லாம் வீட்டுக்கு எங்கே அவனுங்க இங்கே இருக்கணும், ஆட்ரா 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 அவன் ஆஹா வந்துட்டே இறானுங்க, ஒருத்தனா வந்தால் பரவாயில்ல, எத்தனை பேர் வந்துட்டானுங்க, இது மேலே வேறு வழி இல்லைன்னு சொல்லி தான் நான் மேலே பறக்க ஆரம்பித்து விட்டேன். ஓரா ஜாக்கி பேண்டி வாங்கி பின் வாங்கி பின் வாங்கிட்டு வேணாம்பா வேணாம் சொன்னால் கேள்வி வேணாம், நான் இங்கேருந்து அட்டாக் பண்ணாலும் பார்த்திங்கன்னா அது கரெக்டாக அவனுக்கு மேலே போகவே இல்லை, அது கீழே தான் சுடுது. எனக்கு தெரிஞ்சு பேடி வர்றது நல்லது. இன்னொருத்தவன் எங்கே இருக்கானே தெரில, ஆனால் அவனுக்கு 4 பேர் இருக்கானுங்க, நம்ம டீமில் 2 பேர் தான் இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து வின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்திங்கன்னா வந்து தோல்வி சந்திக்க போகிறேன், பேடி வர ஆரம்பிச்சிட்டேன். ஆஹா அவள் முடிஞ்சு போச்சுங்க நம்ம கதை, நம்ம டீமில் எல்லா கதையும் முடிஞ்சிச்சு, நான் என் கதை மட்டும்தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மேட்ச் வந்து தோல்வி தான் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, ஏன்னா அவனுக்கு 4 பேர் இருக்கானுங்க, நம்ம ஒருத்தர் தான் இருக்கோம். 4-1 சொல்லிட்டு தற்பொழுது பார்த்திங்கன்னா மேட்ச் வந்து போயிட்டு கொண்டிருக்கிறது, சுட ஆரம்பிச்சானுங்க. இந்த பக்கம் பேடி வரானுங்க, ஆமாம் பறந்து என்ன போச்சு எனக்கு தெரிஞ்சு, நம்மளை சுற்று போட்டானுங்க, மோடி வரானுங்க பேண்டி வரானுங்க எல்லாம் சரி பண்ணிட்டானுங்க, முடிச்சிட்டானுங்க நம்ம கதையை. நானும் எவ்வளோ நடந்தால் தனியாக இருந்து போராட்டத்தான், கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து தோல்வியை தழுவ வச்சுட்டானுங்க ஐயா, தொடர்ந்து வின் பண்ணிகிட்டே இருந்தேன், ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து அடி வாங்க வச்சு தோக்க வச்சிட்டானுங்க. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ண வேண்டியதில் ஒன்றே ஒன்று தான், ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிங்க, உங்களுடைய கருத்துக்களை மக்கிறாங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள் அவங்ககிட்டையும், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் லிங்க் கிளிக் பண்ணி வச்சுருங்க.